ஹலோ ரைடர்ஸ், வெல்கம் டு பைக்கர் ஸ்டுடியோ. இப்போ என்ன பிரதர், நேற்று வந்தீங்க, நம்ம ரேட் சொன்னோம், உங்க ஃப்ரெண்டு பேச்சு கேட்டு போயிட்டீங்க. ஸோ புது வண்டி அண்ணன் நேற்று தான் ஷோரூம்ல நெட்டாரு. நேற்று அண்ணன் சொன்னோம் பிபிஎஃப் பண்ணிக்கலான்ட்டு, பட் அண்ணன் வந்து நம்ம பேச்சு சிக்ஸ் மந்த்ஸா ஃபாலோ பண்றாரு. அப்டேட்ல இருந்தாலும் ஒன்னும் ஐடியா வந்துட்டாரு. ஆனா புது வந்து என்ன ஆச்சு அப்புறம் சொல்லுங்க பிரதர். நான் ஒரு ஃபுல் மைண்ட் கான்செப்டோட தான் ப்ரோ வந்தேன். சரி, நம்ம எப்படியாவது பண்ணி ரெடி பண்ணிடலாம், அது மட்டும் நம்ம டைம் கிடைக்காது, ஃபுல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், மத்தது பண்ணலாம் கூட பரவாயில்ல, முதல்ல டேங்க் ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் சொல்லி வந்துட்டேன். சரி ஓகே, ஃபுல் ஃபிக்ஸடு, எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. வண்டி எடுத்துட்டு ஃப்ரெண்டு என்ன சொன்னா, உங்ககிட்ட பேசுறவங்க சைட்ல கூப்பிட்டு வந்து இதோட கம்மி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாலு கடை சுத்திட்டு வந்து போன் கால் எல்லாம் போட்டு அதே ரேட் தான்டா வருது. அது ஒன்றே அவங்க த்ரீ லேயர் பத்தி பேசிருப்பாங்களே, இந்த கடையில நீங்க போனது இல்ல இல்ல, அதே த்ரீ லேயர் பத்தி தான் போய் பார்க்கும்போது. பட் எனக்கு இங்க 2200 சொல்லும் போது அந்த இடத்துல போய் இதே ஒரு பத்து கடை தாண்டி போகும்போது 3500 ஆயிடுச்சு. ஓகே, அதே த்ரீ, ஆனா வந்து அதோட ரொம்ப மட்டமா இருந்துச்சு அது த்ரீ லேயர். சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட், வண்டி புதுசா வாங்குறீங்களா, ஃபர்ஸ்ட் பிபிஎஃப் பண்ணி முடிங்க. ஏன்னா உங்க டேங்க் ப்ரொடெக்ஷன் பண்ற விஷயம், அதே மாதிரி தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்க அந்த மைண்ட் செட்டோட நம்மள அப்படி பாக்காதீங்க. நம்ம ரேட்டும் பெஸ்டா இருக்கும், அதே மாதிரி ஒர்க் கிளீனா பக்காவா பண்ணி கொடுப்போம். இப்ப நேத்து சப்போஸ் அண்ணன் பண்ணிருப்பாருனா, புதுக்கு இந்த மாதிரி ஒன் டே ஓல்டு வண்டியில இந்த பிரச்சனை வந்திருக்காது. கையில கிளீன் பண்ணும்போது அண்ணன் பாக்குறாரு, ஒரு பெரிய டாட் வந்துச்சு வண்டியில. சோ இந்த மாதிரி நல்ல ஒர்க் ஏதோ பண்ற ஐடியா இருந்தா ஷோரா நம்ம ஷோருக்கு விசிட் பண்ணுங்க. ஒர்க் கிளீனா பண்ணிட்டு தாரேன், முடிச்சிட்டு எனக்கு காசு பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. ஓகே பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்க பாக்குறதுன்னா அண்ணனோட பிபிஎஃப் பண்ணிட்டோம் டேங்க்ல, கொஞ்சம் சூப்பர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேமேஜ் இருந்தது. ஸோ நம்ம அந்த டேமேஜ் இப்போ கவர் பண்ணிட்டோம், ஒரு சின்ன சும்மா டீடைலிங் டிசைன் கொடுத்தாச்சு. அண்ட் பிரதர், இதோட ஃபீல் எப்படி இருக்கு ப்ரோ, அந்த கிளாஸ்னஸ் எப்படி இருக்கு, அந்த த்ரீ லேயர் இப்போ ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஃபீல் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ வந்து ஒரிஜினலாக இப்போ லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டிசைன் நம்ம ரிகவர் பண்ணிட்டோம், இதுலேயும் நம்ம சின்ன டேமேஜ் இருந்தது அது சரி பண்ணிட்டு கொடுத்துடும். ஸோ இனிமேல் எது இருந்தாலும் இட் இஸ் ஒன்லி கொஞ்சம் ஹாப்பி டேங்க் வேலை தான் நடக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காங்க, வீட்டாண்ட விட்டேன் நோண்டிட்டாங்க பண்ணிட்டாங்க. ஸோ ஆடியோ ஃபீல் சாட்டிஸ்ஃபைடாக அந்த ஸ்கேட்ச் ரொம்ப மனசுக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் இது கூட அம்மா இன்னும் கொஞ்சம் ஹை லுக் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இது பிளாக் பண்ணி பண்ணிட்டு